அதாவது இந்த ஏரியாலேயே நாங்க நூத்துக்கணக்கான ஏக்கர் வச்சிருந்தோம். நிறைய இப்ப கமர்ஷியல் ஸ்டீல் ஃபேக்டரி அந்த ஃபேக்டரி இதெல்லாம் நிறைய இந்த சைடு வந்துருச்சு. இங்க பார்த்தா இப்போ ஒரு கொடைக்கானல் ஃபீல்ட்ல ஒரு ஃபாக கொண்டு வந்து ஒரு விவசாயத்தை பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஆசையை கிரியேட் பண்றீங்க. இது என்ன, வாட் இஸ் த கான்செப்ட்? ஆக்சுவலா வந்து உங்களுக்கு பிளான்ட்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா எசென்சியலா அதோட டெம்பரேச்சர் எல்லாத்துக்குமே ஒரு ஐடியல் பாயிண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருவோம். இப்போ இந்த குக்கும்பருக்குன்னு பார்த்தா ஒரு டெம்பரேச்சர் வந்து ஒரு 40 degrees 35 degrees உள்ளே இருக்கணும்னு ஒரு பாராமீட்டர். ஸோ மலைப்பிரதேசத்தில் தான் அது வளையும் அப்படின்னு இல்லை. 35-40 இஸ் அ ட்ராபிக்கல் கிளைமேட்டு தான். ஆனால் வந்து இங்கெல்லாம் வந்து 48 வரைக்கும் போயிடுது நமக்கு சம்மரில். அப்போ நம்ம அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ணணும் அப்படின்னா ஃபாகிங் பண்ணும்போது நமக்கு ஒரு 8 to 10 degrees கண்ட்ரோல் பண்ணலாம். அது தவிர வந்து ஹியூமிடிட்டி ஹியூமிடிட்டி ஒரு 70-75 இருக்கணும். ஸோ ஹியூமிடிட்டி வந்து என்ன ஆகும், யூஸ்வலாக 50-55 வரும். அப்போ ஃபாகிங் உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ நம்ம எப்படின்னா 50 கீழே வரும்போது எய்தர் மேனுவலாகவும் நம்ம பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே வந்து மேனுவலாகவே பண்ணியிருக்கோம், ஏன்னா ஆல்வேஸ் ஃபார்ம் மேனேஜர் இருக்காங்க, இதெல்லாம் இருக்கும், மேனுவலாக பண்ணியிருக்கோம். இப்போ 50 அவர்லி ரிப்போர்ட் எடுக்கும்போது கம்மியான உடனே இப்போ அந்த ஃபாகில் உருவாகிற தண்ணி தானே அதெல்லாம் இல்லை இல்லை, அது வந்து நேற்று ரேஞ்சில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா லீக் ஆகும். சரி பண்ணிடும் உடனே. அதெல்லாம் வந்து ஆன்கோயிங்கா வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வாட்டர் சைட்ல இருந்து வர்றது ஏதாவது வந்ததுன்னா இமீடியட்டா ரெடி பண்ணும். இப்ப இது கூட வேற எதுவும் விவசாயம் இதுல பண்ணலாமா பண்ணக்கூடாது? இதுல இன்டர் கிராப்பிங் பண்ணலாம், மேரி கோல்டு பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் நம்மள வந்து ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டியில பண்றதுனால நாங்க இங்க இன்டர் கிராப்பிங் என்கரேஜ் பண்ணல. பிகாஸ் நம்ம இப்போ இதுவே வந்து 60-65 rupees கிடைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் 1 acre ஃபார்ம் பாத்தீங்கன்னா 12,000 bags இருக்கு. இந்த மாதிரி பேக்ஸ் வந்து 12,000 bags each bag is able to produce 5-6 kg. இதெல்லாம் ரெடிமேடா இருக்கா இல்ல பண்றது? இல்ல இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்மளே manufacture பண்றோம் IGO ல. பேக் கோகோ பத்து இதெல்லாம் இன்ஹவுஸ் manufacture நம்ம அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல பண்ணிட்டோம். பண்ணிட்டு என்ன பண்றோம்னா ஒரு பேக்ல வந்து 5 kg 100 days ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சோ ஒரு 1 acre ஃபார்ம் will give us 60 tons. 60 tons கொடுக்கும்போது இன்டூ இன்னைக்கு வந்து 60 rupees. அப்போ 36 lakhs வந்து ஒரு 100 days வந்து 1 acre எடுக்க முடியும். பட் இப்போ ரேட் ஜாஸ்தி, அஃப்கோர்ஸ் நம்ம யூஸ்வலாக ஒரு 30 rupees வச்சுக்கலாம் ஆவரேஜ் காஸ்ட். சார் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு ஸ்டைலில் இருக்க ஒரு மனிதருக்கு அக்ரிகல்ச்சர் மேலே எப்படி உங்களுக்கு ஆர்வம்? அக்ரிகல்ச்சர் ஸ்டைல் இல்லைன்னு இல்லை உங்களுக்கு அக்ரிகல்ச்சரை இன்ஜினியரிங்கோட சி அக்ரிகல்ச்சரை நான் முதல்ல இருந்தே அதான் சொல்கிறது. இட் இஸ் அ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். அக்ரிகல்ச்சரை வந்து ஏதோ வானம் பார்த்த பூமி அந்த கான்செப்ட் எல்லாம் வந்து இட் நாட் ஒர்க் அவுட் இனிமேல். இட் இஸ் லைக் வாட் ஹவு மெனி பிளான்ஸ் யூ புட் அண்ட் வாட் இஸ் அ பியூர்லி பிஸ்னஸ் புட்டாம பியூர்லி பிஸ்னஸ். இது வந்து கமர்ஷியலாக பண்ணும்போது வந்து ப்ராப்பரான அவுட் புட் நம்மளால் எடுக்க முடியுது. அதுக்கு வேண்டிய மைக்ரோ கிளைமேட்டை வந்து 365 days கிரியேட் பண்ணி கொடுத்தோம். கிளைமேட் நல்லா இருக்கும்போது ஃபாகரை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுறோம், ஃபேன்ஸ் வந்து தேவையில்லை. அதே மாதிரி இப்போ லைட் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம், அந்த ஷேட் நெட்ஸை ரிமூவ் பண்ணுறோம்.
அப்போ டைரக்டா லைட் வந்து இந்த ரோ இந்த இதெல்லாம் இவ்வளோன்றது சயின்ஸ் எக்ஸாக்ட்லி வந்து வி கீப் அரௌண்ட் 3 feet 2.5 to 3 feet பண்ணுவோம். இது பெட்டுக்கு வந்து அதே மாதிரி ஒரு 3 feet அண்ட் 3.5-4 feet வந்து கேப் கொடுத்து சிஸ்டமேட்டிக்காக அப்படி பார்த்தா தான் ஒரு ஏக்கரில் நம்மளால 12,000 பேக்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பிளான்ட் இல்லை போர் அதெல்லாம் இதெல்லாம் வந்து ட்ரிப் இருக்கு. ஒரு லைன்ஸ்க்கும் தேவையான கேட் வால்ஸ் ரெடி பண்ணி இது மூலமா கொடுத்துட்றோம். அண்ட் நமக்கு வந்து வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா டியூப் வழியா நீடில் வழியா இப்போ இது எவ்வளோ அடி போருங்க? இது இங்க போர் இல்லை, போர் அங்க இருக்கு, போர்ல இருந்து வர கனெக்ஷன்ஸ் இஸ் தி மெயின் லைன்ஸ். சோ மெயின் அங்க இருந்து சப் லைன்ஸ் வரும், சப் லைன்ஸ்ல இருந்து ட்ரிப் லைன்ஸ் வரும், ட்ரிப் லைன்ஸ்ல இருந்து மைக்ரோ ட்ரிப் வரும். அத பார்த்தா ஓகே. இது வந்து இன்னைக்கு பாரத தேசம் இந்திய நாடு எதிர்பார்க்கிறது இதான். அதாவது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் அயல் நாட்டில். நீங்க ஒரு ஏக்கர் வச்சிருக்கவங்க 30 to 40 lakhs அவங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். பட் நீங்கள் அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணிக்கணும். ஸோ தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் கவர்மெண்ட் இஸ் கிவிங் சப்போர்ட், சப்சிடி சப்சிடிலாம் கொடுக்குறாங்க. வருதா அதெல்லாம் கரெக்டாக? அதெல்லாம் கரெக்ட். பட் இது வந்து லோன்ஸ் பேங்க் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் இதுக்கு வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வராங்க, அதை இன்னும் ஸ்பீடப் பண்ணி இதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக இப்போ சம் டைப்ஸ்லாம் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ஒருத்தருக்கு லேண்ட் இருந்தாலே போதும், அதை வேல்யூவேட் பண்ணி அதில் எவ்வளோ ஏக்கருக்கு நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடலாமா போட்டுட்டு வி கேன் டூ இட். இப்போ நம்மக்கிட்ட என்ன அட்வான்டேஜ்னா ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட்லேருந்து அது மெயின்டெனன்ஸ்லேருந்து அதை க்ரோ பண்ணுறது டிசீஸ் மேனேஜ் அனுபவம் அவுட்புட் எடுத்து அதை வந்து பைபேக்கும் பண்ணிக்கிறோம், விற்கிறதும் நம்ம பார்த்து. கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போதும். ஆல் அதர் திங்ஸ் வி கேன் டேக் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால ஈஸி. எல்லாருமே ஒரு 8 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் அவர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தா எல்லாமே ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் காலேஜ். ஸோ தேர் ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் திஸ். ரொம்ப ஒரு அருமையான ஒரு அனுபவமாக இருக்கு சார். வந்து நம்ம நெருங்கிய நண்பர், வெறும் பணம் காசு சம்பாதிக்கிறது வேஸ்ட், வேணும். பணம் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் ஒரு மரியாதையாக வாழ முடியாது. 4 பேருக்கு உதவி பண்ணணும், படிக்க வைக்கணும்னா கூட நமக்கு பணம் தேவை. அதை மீறி எந்த வகையில் சம்பாதிக்கிறோம் அதனால் இந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பலன் அப்படின்றத யோசித்து பார்க்கும்போது ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கிரேட் டு யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டு யுவர் கம்பெனி. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவே இப்படி ஒரு கல்ச்சரில் மாறணும் அப்படின்றது இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுது. அதுக்கான ஒரு அணில் போடுற ஒரு உதவிகளை நம்ம கம்பெனி மூலயமா பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் நான் வந்து இதை பார்க்கும்போதே வந்துட்டேன். ஏன்னா ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு பூவும் நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து தெய்வங்களும் தேவர்களும் சித்தர்களும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுத்துருவாங்க. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். கின்னஸ் பாபு கணேஷ்.